விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் ஒரு தொடராக கொரிந்தியர் எழுதிய முதலாவது நிருபத்தை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஆண்டு கொஞ்சம் ஆழமாக நாம் தேவனுடைய வார்த்தையை கற்க இருக்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு புத்தகத்தில் எழுத வேண்டும். வசனங்களை எல்லாம் எழுதி கொள்ள வேண்டும். அவைகளை வேதத்தை கொண்டு சரிபார்த்து கொள்ள வேண்டும். சொல்கிற கருத்துக்களை விளங்கி மற்றவர்களோடு பேச வேண்டும். அதை பற்றி விவாதிக்க வேண்டும். சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் அடிமைகளும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு அடிமை போதனையை போதிக்கிறதும் நான் இல்லை. தேவனுடைய வசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டாகிறது. வேர் தேர் இஸ் ஸ்பிரிட் தேர் இஸ் லிபர்ட்டி. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அன்பு மாணவ கண்மணிகளே, இந்த ஒன்று கொரிந்தியர் நிருபத்தை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் அவர் தங்கி ஊழியம் செய்வதற்கு முன்பாக தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தில் ஒரு செய்தியை சொன்னார். இந்த மோசமான பாவகரமான விக்கிரக வழிபாடுகளில் செல்வ செழிப்பில் மிதந்து கொண்டிருக்கிற இந்த கொரிந்திய மக்கள் மத்தியில் விசுவாசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், சிலுவை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், இரட்சிப்புக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று தேவன் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 18:10 நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை. கவனியுங்கள், இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்படியானால் தேவனுக்கு இரட்சிக்கப்படக்கூடியவர்கள் யார், இரட்சிப்பை விரும்பாதவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர் யார், வெறுத்து கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று தேவனுக்கு தெரியும். என் அன்பு சகோதரர்களே, இந்த பட்டணத்திற்குள்ளே பவுலடியார் பிரவேசித்து சுமார் 1 வருடம் 6 மாதம் அங்கே தங்கி நற்செய்திகளை அவர்களுக்கு சொல்கிறார். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 18:11 நீங்கள் பார்க்கலாம். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி வேத வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். அப்போது திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு, திட்டமிட்ட ஒரு செயல். கடவுளுடைய வேலை செய்வது ஏதோ ஒரு மானாவாரி பயிரை போல, அதாவது எதுவுமே விளையாத பூமியில் எதையாவது ஒரு விதையை தூவிட்டு போகிற மாதிரி, அப்படி இல்லை. மானாவாரி பயிர்கள் என்று அதுதான் சொல்லுவாங்க. மழை வந்தால் அது முளைக்கட்டும், இல்லைனா போகட்டும், அப்படி இல்லை. தேவனுடைய வேலை கருத்தாக திட்டமாக கீழ்ப்படிதலோடு செய்யப்பட வேண்டும். சரியாக பாருங்கள், 1 வருஷமும் 6 மாதமும் அவன் அங்கே தங்கி ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தின் விளைவாக நிறைய மக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாங்க. அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, யூத மதத்தினுடைய ஜெபாலயம், ஜெபாலயத்துக்கு போதகர், அவருக்கு சம்பளம் படி எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவாலய பணிகளை விட்டு திருச்சபை பணிகளுக்கு அவர்கள் திரும்பியிருக்கிறாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 18:8 ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். கவனிச்சிங்களா? ஆக ஞானஸ்தானம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. ஞானஸ்தானம் தான் கிறிஸ்தவத்தினுடைய முதல் படி. அதை கடந்து தான் நம்ம கிறிஸ்துக்குள்ளே வர முடியும். இங்கே ஜெபாலய தலைவன் கிறிஸ்பு என்பவன் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தான் என்று சொல்கிறார். இந்த ஆச்சரியத்தை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும்.
கொருந்து பட்டணத்தில் ஞானஸ்தானம் கொடுத்த சில சகோதரருடைய பெயர்களை பவுலடியார் முதலாவது அதிகாரத்தில் எழுதும்போது, ஒன்று கொருந்தியர் முதலாவது அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள், நான் கிறிஸ்துவுக்கும் காயுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. அப்போது ஒன்று கொரிந்தியர் புத்தகத்தை எழுதும்போது பவுலடியார் மிகவும் ஞாபகமாக கிறிஸ்பு காயு என்ற அந்த மனிதர்களை நினைவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், கொரிந்து பட்டணம் அடங்காத மக்கள், மனதால் கெட்டுப்போனவர்கள், உடலால் கெட்டுப்போனவர்கள், பணத்தால் கெட்டுப்போனவர்கள், காம விகாரத்தால் கெட்டுப்போனவர்கள், அக்கிரம வாயின் வார்த்தைகளால் கெட்டுப்போனவர்கள், கொலை செய்யக்கூடியவர்கள், பலவிதமான விக்கிரக வழிபாடுகள் நிறைந்தவர்கள். அதனால் இந்த கொருந்து பட்டணம் ஒரு வகையில் ஹைடெக், ரொம்ப ஹை ஸ்டைல்டு, அதாவது ரொம்ப வித்தியாசமான ஒரு கலாச்சாரம் நிறைந்ததாக இருந்தது. அவர்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்ட சபை அந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் அவளுடைய பண்புகளையும் ஏற்றுக்கொண்டது. என்னதான் ஒரு சபை ஒரு ஊரில் உருவாக்கினாலும் அந்த மண்ணும் அந்த மண்ணினுடைய குணமும் அவர்கள் மத்தியில் இருக்கும். நாம் தமிழ்நாட்டில் பிறந்ததினாலே அரிசி நாம் உண்கிறோம். நீங்கள் பஞ்சாபில் பிறந்திருந்தால் கோதுமையை உண்பீர்கள். அது அந்த மண்ணின் உணவு, இது இந்த மண்ணின் உணவு. அதுபோல கொருந்தியர்களுடைய மத்தியில் திருச்சபை உருவாக்கப்பட்டாலும் அவருடைய சுவாவங்கள், அவருடைய பழக்கங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய போராட்டங்கள் மிக அதிகமாக சபைக்குள்ளும் எதிரொலித்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கவலைப்படுவதாக இதை குறித்து சொல்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்தில் 23 முதல் 27 வசனங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். பவுலப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், வேதனைகள், கல்லால் எரியவிடுதல், சவுக்கால் அடிக்கப்படுதல், கப்பர் சேதத்தில் இருத்தல், நிர்வாணம், பசி, தாகம், பஞ்சம், எல்லாவற்றையும் ஒரு பட்டியல் போட்டு காட்டுறார். உயிர் போய் உயிர் வந்தது அவருக்கு எபேசு பட்டணத்தில். அவரை அடித்தே கொன்றார்கள், நாயை போல அந்த பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் போட்டார்கள். அந்த அளவுக்கெல்லாம் பாடுபட்டார். ஆனால் பவுலடியார் இந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது இதையெல்லாம் சொல்லிவிட்டு, எனக்கு அதை விட ரொம்ப பெரிய மன கஷ்டம், ரொம்ப பெரிய வேதனை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் எது தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம், தயவுசெய்து அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இவை முதலானவைகள் அல்லாமல், கவனிங்கள், எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பவுலடியார் சொல்கிறாரு, எனக்கு இத்தனை அவமானம், இத்தனை கஷ்டம், இத்தனை வேதனை வந்தது, இத்தனை காயங்கள் ஏற்பட்டது, இத்தனை ஆபத்துகளை நான் கடந்து வந்தேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய கவலையெல்லாம் சபைகளை பற்றியது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களே. என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் தனியாக போச்சு. அது 33வது ஆண்டு எருசலேம் நகரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. 325வது வருஷத்துக்கு பிறகு கத்தோலிக்கம், 1529வது வருஷத்துக்கு பிறகு புராட்டஸ்டன்ட் சமயங்கள், 18வது நூற்றாண்டுக்கு பிறகு எல்லா பெந்தகோஸ் சமயங்கள். இந்த கிறிஸ்தவ மதத்தில் 2000க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. இந்த 2000க்கு மேற்பட்ட பிரிவுகளும் மார்க்கமாக இல்லை. மார்க்கமாக இல்லாமல் போனால் அது கொருந்து சபை போல தான் இருக்கும். எல்லா கேடுபாடுகளும் அங்கே இருக்கும், எல்லா மனித கருத்துக்களும் அங்கே இருக்கும், எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்கும், எல்லா கர்வங்களும் இருக்கும், எல்லா பிரிவினைகளும் இருக்கும். பிரிந்து சபையானது ஒரு போட்டி பொறாமை நிறைந்த இடமாக, ஒரு வியாபார ஸ்தலமாக மாறிவிடும்.
பவுலடியார் தன்னுடைய டீப் சென்சேஷன், அவருடைய மனதினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம் எது என்றால் சபைகளை பற்றிய கவலை. ஏன் அந்த சபையை பற்றி கவலைப்படுறாரு? அந்த சபையில் ஒழுக்கக்கேடுகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் போகிற சபை, சபை என்று சொன்னாலும் வசனத்தின் கண்ணாடியின் கீழே அதை பார்ப்பீர்களானால் உங்களுக்கே அவமானமாக தெரியும். ஐயோ, இந்த போதகர் இப்படி நம்மை ஏமாற்றுகிறாரு. ஐயோ, அவருடைய போதனையில் இத்தனை வசனத்துக்கு விரோதமானவைகள் இருக்கிறது. ஐயோ, நம்முடைய சபையில் நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லையே என்று ஆச்சரியப்பட்டு நெருப்பிலே விழுந்த ஒரு புழுவைப் போல நீங்கள் துடித்து போவீர்கள். அதனால தான் ஒன்று கோரிந்திய நிருபம் சபையினுடைய சீர்திருத்தங்களை பற்றி, கீழ்ப்படிதலை பற்றி, சரியான போதகத்தை பற்றி, ஒழுங்காக நடக்கிறதை பற்றி போதிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதனால்தான் ஆங்கிலத்தில் உங்களுக்கு சொன்னேன், த புக் ஆஃப் கொரிந்தியன்ஸ் இட்ஸ் அ புக் ஆஃப் டிசிப்ளின். நாம் எப்படி கட்டுப்பாடாக நடக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் நமக்கு போதிக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:29-30 தயவுசெய்து இதை மார்க் பண்ணிங்க. நான் போன பின்பு, இடத்துல பவுலடியார் சொல்கிறார், என்னுடைய மரணத்துக்கு பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அப்போ சபையை அழிப்பதற்கு சபைக்கு உள்ளே இருக்கிற மனிதன் ஒருவன் ஓநாயாக மாறிவிடுவான். ஓநாய்னா என்ன அர்த்தம்னா, ஆட்டுக்கு எதிரி ஓநாய் போல சத்தியத்துக்கு எதிரி சாத்தான். சாத்தானுடைய ஆவினால் நிறைந்தவர்கள் வசனத்தை புரட்டி தவறாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். அது ஓநாய் உபதேசம். இன்னைக்கு மதத்தில் ஓநாய் உபதேசம் இருக்கிறது என்று சொன்னால் வலிக்கும் நமக்கு, ஆனால் அதான் உண்மை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளையும் கட்டளையிடாதவைகளையும் நாம் கை கொள்ளும்போது அது ஓநாய் உபதேசம், த டாக்டரின் ஆஃப் உல்ஃப் என்று நாம் அழைக்கலாம். இந்த ஓநாய் எங்கிருந்து வருகிறது? உள்ளே இருந்து வருகிறது. பெருமை கொண்டவர்களாலே உருவாகிறது, அக்கிரமம் கொண்டவர்களாலே உருவாகிறது, பிரிவினைகளை விரும்புகிறவர்களாலே உண்டாகிறது. 30 இருந்தால் அதில் ஒரு ஆள் பிரிஞ்சு போகிறான், 300 இருந்தால் 50 பிரிஞ்சு போய் தனியாகிடுறாங்க. ஒரு சபை ஒரு 3000 அங்கத்தினர்களை தொடுவதற்கு முன்பாகவே நூற்றுக்கணக்கான பிரிவுகளை அது உடையதாக இருக்கிறது. அவர்கள் ஒற்றுமை இழந்து விடுகிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20:30. இது ஒரு தீர்க்க தரிசனம். கவனியுங்கள், உங்களிலும் சிலர் எழும்பி. அப்போ சபையிலே பிரிவினைகளை உண்டாக்குறவர்கள், கள்ள உபதேசங்களை கொண்டு வருகிறவர்கள், வெளியிலிருந்து வரல, உள்ளிருந்தே வரான். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை, அதாவது கிறிஸ்தவர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள். எப்படி இழுத்து கொள்வார்கள்? மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடான போதனை என்ன அர்த்தம்னா, சத்தியத்துக்கு விரோதமாக மாற்றி சொல்கிறது மாறுபாடான போதனைகள். இப்போது நச்சுன்னு உங்களுக்கு விளங்குற மாதிரி மாறுபாடான போதனை எப்படி வேகமாக பரவுதுன்னு பாருங்கள். 2 Timothy 2:17. அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். அதாவது மாறுபாடான போதனை செய்கிறவர்களுடைய வார்த்தை சைலண்ட்டாக ரொம்ப வேகமாக பரவிடுமா? அதுக்கு ஒரு உதாரணமாக அரி பிளவை என்ற ஒரு வார்த்தையை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதாவது ஆங்கிலத்தில் கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது. அந்த கேன்சர் உள்ளே வளரும்போது முதல்ல தெரியாது நமக்கு, நல்லா வளர்ந்த பிறகு தான் விஷயமே தெரியும் நாம் கேன்சரால் தாக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோல இந்த கள்ள உபதேசங்கள், மாறுபாடான போதனைகள் அரிப்பிளவை போல படரும். இம்மனையும் பிளவத்தும் அப்படிப்பட்டவர்கள். 18 அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி, கவனிங்கள், உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். முதல் நூற்றாண்டு காலத்திலேயே, அப்போஸ்தல மாணந்த காலத்திலேயே சபைக்குள்ள சில பேர் எழும்பி இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை நடந்து விட்டது, மரித்தோர் எழுந்து விட்டார்கள்
என்று ஆரம்பித்தார்களாம் போதிப்பதற்கு. இன்றைக்கு அதே மாதிரி தான், கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன வேணாலும் சொல்கிறாங்க. கத்தோலிக்கர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்பட்ட போது அவர் முகத்தில் வடிந்த அந்த இரத்தத்தை தொட்டு துடைத்து எடுத்த அந்த துண்டு, அந்த துணி எங்களிடத்தில் இருக்கிறது என்று இந்நாள் வரைக்கும் சொல்கிறார்கள். அவர்களாவது 325 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கருத்தை சொன்னார்கள். ஆனால் ஒரு 50 வருடத்துக்கு முன்னால் தென்கொரியாவில் பாலோ சாங்ன்ற ஒரு ஆள், இயேசு சிந்திய ரத்தம் ஒரு புட்டியிலே என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். இதையெல்லாம் கேட்கும்போது இவர்களை மனிதர்களாக என்னால் பார்க்க முடியல. என் அன்பு சகோதரர்களே, இதைத்தான் உங்களுக்குள்ளே சிலர் எழும்பி ஓநாய்களைப் போல மந்தையை தப்ப விடாமல் கொதிருவார்கள், கள்ள போதகத்தினாலே நிறைப்பார்கள், இழுத்து கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. உயிர்த்தெழுதலே நடந்தாச்சுன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் ஆயிட்டான். இன்றைக்கி பாருங்கள், தீர்க்க தரிசன மையங்கள், தீர்க்க தரிசன கோபுரங்கள், ஒவ்வொரு ஊழியக்காரரும் உலகளாவிய கோபுரங்களை கட்டுறார். இதான் இன்னைக்கு ஊழியமாக போய்விட்டது. மனிதர்களை மறந்து விட்டார்கள். மனிதர்களிடத்தில் நாடி செல்வதில்லை. ஆகவே அன்பு சகோதரர்களே, பவுலடியார் சொல்கிறார், என் உடலில் விழுந்த அந்த சவுக்கடிகளை விட, நான் சந்தித்த கப்பர் சேதத்தை விட, என்னை கல்லால் அடித்து நாயாக இழுத்து கொண்டு போன சம்பவத்தை விட, நான் பட்ட அவமானங்கள் எதுவுமே எனக்கு வலிக்கலை, எதுவுமே எனக்கு வேதனை தரல, ஆனால் சபைகளை குறித்த கவலை என்னை வாட்டுகிறது. அந்த துன்பமே என்னுடைய பெரிய துன்பமாக பார்க்கிறேன். இதையெல்லாம் உள்ளத்தில் வைத்து தான் இந்த புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு குழந்தை வீட்டில் அப்பா வச்சிருந்த ஒரு பிளேடை கையில் எடுத்துக்கிட்டது. அந்த குழந்தைக்கு 2 வயது. இப்போது அந்த குழந்தை அந்த பிளேடை எப்படி பிடிக்கும்? 2 பக்கம் கூரானது. தாய் பதறுகிறார், அப்பா அலறுகிறார். எப்படி அந்த குழந்தையின் கையில் இருக்கிற அந்த பிளேடை வாங்குவது? ஏதாவது பயமுறுத்தினால் கையை அழுத்தி விடும், அது அதனுடைய பிஞ்சு கையை அது வெட்டிவிடும். அதை ஏதாவது ஒரு தந்திரத்தினால்தான், ஏதாவது ஒன்று சொல்லி தான் மெதுவாக அந்த பிளேடை அந்த குழந்தை கையிலிருந்து வாங்க வேண்டும். இப்போது அதே ஒரு பெரியவங்க அந்த பிளேடு எடுத்திருந்தா அதை அப்படியே வச்சுருங்க கீழே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். ஆனால் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு அதை அப்படியே வெய்யனா வைக்காது, ஏன்னா குழந்தை நேர் எதிரடியாக செய்யும். ஆனால் அதனால்தான் இம்மர்ச்சூர்ட் பேபி அது. இப்போ குழந்தை கையில் இருக்கிற கூர்மையான, 2 பக்கமும் கூர்மையாக இருக்கிற அந்த பிளேடை கையில் எப்படி வாங்குவது? தேவனுடைய கிருபை தான் அது, இல்லைன்னா அது கையெல்லாம் வெட்டிக்கும். அதுபோல் சத்தியத்தை தெரிந்து கொண்ட மக்கள் அதை தவறாக எடுத்துக்கொள்ளும்போது காயங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுலடியார் என்ன அழகான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான்னு பாருங்கள். 1 கொரிந்தியர் 3:3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல், கவனியுங்கள், மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இந்த இடத்துல இந்த குழந்தைய நிருபத்தை எழுதும்போது அவருடைய மனம் எப்படி இருக்குதுன்னா, இந்த மாதிரியெல்லாம் தப்பும் தவறமாக பிரிவினைகளையும் குழப்பங்களையும் தவறான போதனைகளையும் வீணான வார்த்தைகளையும் பாரம்பரியங்களையும் சபைக்குள்ளே நுழைய விட்டதுனால நீங்கள் ஒரு குழந்தைகளைப் போல இருக்கீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரம்மாண்டங்கள், பெரும் போதகர்கள் கவனிக்கணும். ஆண்டவருடைய பார்வையில் சத்தியத்துக்கு தூரமாக பைபிளை கையில் அணைச்சிக்கிட்டு போதிக்கிற எந்த ஒரு சபையும் ஒரு குழந்தை போல் இருக்குது. நீங்கள் மாறணும்னு சொல்கிறார். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறணும். பாருங்கள், 2வது வசனம், நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், யுவர் கார்னல், இந்த உடலையே சார்ந்த மக்களாக இருக்கீங்க.
இந்த உடலினுடைய உணர்ச்சியின் கீழே வாழ்கிறீர்கள். யூ ஆர் பேப்ஸ், யூ ஹாவ் நோ ஸ்ட்ரென்த், யூ ஆர் கார்னல். நீங்கள் குழந்தைகள், உங்களுக்குள்ளே பலன் இல்லை. ஆகவே நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இப்போ ஒரு சின்ன கேள்வி, ஒரு வயசானவரை நீ ஒரு குழந்தைன்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஆனால் நமக்கு தெரியும் அவர் செய்கிற வேலையெல்லாம் ஒரு குழந்தை செய்கிற மாதிரி இருக்குன்னு. அது மாதிரி சபைகள் இருக்கிறது என்று சொல்கிறார். உதாரணமாக 1 கொரிந்தியர் 3:3 பாருங்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இப்போது பலன் இல்லாதவர்களாக, குழந்தைகளாக அவர்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் மத்தியிலே அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, அதை வைத்து நீங்கள் குழந்தைகள் என்று சொல்கிறார். சபைக்குள்ளே வருகிற ஆள் பொறாமை உள்ள ஆளாக இருக்க முடியுமா? பொறாமை எங்கே இருக்குதோ அது எல்லா இடமும் நாசம் பண்ணிடும். பொறாமை வந்தால் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். சபையில் பொறாமை வந்தால் குடும்பங்கள் அழிந்துடும், திருச்சபை உடைந்து போய்விடும். பொறாமைகளும் அப்புறம் வாக்குவாதம், எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணினிருந்தால் அந்த சபை நிற்காது. எப்போ பாரு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பது, எதை செய்தாலும் ஒத்துப்போவது கிடையாது, வாக்குவாதம். 3வதாக பேதங்கள், நான் இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நான் மேலே உட்காரணும், நீ கீழே உட்காரணும், நான் ரொம்ப கால கிறித்தவன், நீ இன்றைக்கு வந்த ஆள், நான் ஐஸ்வர்யவான், நீ ஏழை, நான் படித்தவன், நீ படிக்காதவன். பேதங்கள், தீஸ் ஆர் த 3 things மேட் த கொரிந்தியன் சர்ச் ஆஸ் பேப்ஸ், அவர்கள் குழந்தைகளைப் போல் இருந்ததற்கு இதுதான் காரணமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:4 பாருங்கள். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? அப்போது சபையில் நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் கத்தோலிக்க சபைக்கு பேரை பாருங்கள், சென்ட் பால் சர்ச்சுன்றாங்க, அது அவங்களுக்கு பிழையே தெரியாது. சென்ட் பீட்டர் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க, அது அவர்களுக்கு பிழையாக தெரியாது. இவர்களாவது பைபிள் இருக்கிற அப்போஸ்தலருடைய பேரை வச்சாங்க. பெந்தகோஸ்த் சபைகளில் போனால் அவர்கள் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பைபிள் இருக்கிற எந்த ஒரு பேரையும் வைத்துக்கொள்வார்கள், அல்லது உலகத்திற்கு பேரை கூட சபைக்கு வைத்துக்கொள்வார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு சபை பிரஜாதிகள் மத்தியில் சாந்தி சபைன்னு வச்சுருந்தாங்க. கேட்டால் சமாதான சபை தான் அது அப்படின்னு அவர் எனக்கு விளக்கம் கொடுக்குறார். ஆனால் வெளியில் இருக்கிற ஜனங்க அந்த சொல்லை எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிங்க. நீங்கள் சாந்தி என்பது ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம் இல்லையா? சாந்தி என்பது வடமொழியில் பீஸ் தான், உண்மைதான். ஆனால் சமாதான சபைன்னு சொல்கிறத விட உங்களுடைய சபையினுடைய பெயர் கிறிஸ்துவின் அடையாளத்தை காட்டணும், கிறிஸ்துவின் தலையை காட்டணும். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். ஆகவே தான் நம்ம வந்து சபையை தேவனுடைய சபை அல்லது கிறிஸ்துவின் சபை என்று நாம் அழைக்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:2 கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த ஆண்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இந்த இடத்துல சபையை தேவனுடைய சபை, தேவனுடைய சபையில் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை இங்கே பவுல் பதிவு செய்கிறார். அதனால்தான் சபையை தேவனுடைய சபை என்று அழைக்கலாம். என் அன்பு சகோதரர்களே, பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நீங்கள் உங்களை பிரிவினை செய்து அழைத்து கொள்கிறதுனால நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பலன் இல்லை, பால் குடிக்கிற குழந்தையை போல நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். ஆகவே உங்களுக்குள்ள பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உண்டாயிற்று.
இந்த மூன்று இருந்தால் சபை கெட்டு போயிடும். பொறாமை பிடிச்சவங்க, வாக்குவாதம் பண்ணுறவங்க, பேதம் போதிக்கிறவங்க, பேதம்னா பிரிவினைகள், அன்டச்சபிலிட்டி, டிவிஷன்ஸ், இப்படிப்பட்ட மக்கள் விளங்கவே மாட்டாங்க. அதனால் என் அன்பு சகோதரர்களே, இந்த முன்னுரையோடு நாம் தொடர்ந்து இந்த பாடங்களை படிக்க இருக்கிறோம். அதனால் நீங்கள் நேரப்படி எழுந்து உங்கள் பைபிளை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள், நோட்புக் வைத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொன்றையும் எழுதுங்கள். நான் சொல்கிற உதாரணத்தை கூட எழுதி வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக இது சொல்லப்பட்டது என்று விளங்கும். நல்லது, நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, பவுலடியாருடைய கவலை சபைகளை பற்றியது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். சபையானது பொறாமையும் வாக்குவாதமும் பேதமும் நிறைந்திருந்தால் அது மார்க்கமாக இல்லாமல் மதமாக மாறிவிடும் என்ற எச்சரிக்கையை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஓனாய் போதனை, இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வந்துவிட்டார், மரித்தோர் உயிர்த்தெழுதல் பெற்றுவிட்டார்கள் என்று போதிப்பது என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே நல்ல சிந்தனைகளோடு, நல்ல லட்சியத்தோடு உமது சபைக்குள்ளே நாங்கள் உறுதியுள்ள மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். படித்த பாடங்களை நினைவில் நிற்க செய்ய பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேட்டரலும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில், பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான்னு இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா, அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா. அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழையற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?